ஹாய் கைஸ், வெல்கம் டு புவன் ரம்யா வ்ளாக்ஸ். ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நாள் இன்னைக்கு. எதிர்பார்த்துட்டு இருக்கிற நாள் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ரம்யாவுக்கு வந்து டியூ டேட் வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து நேற்று 18ஆம் தேதி நாங்கள் அட்மிட் ஆக வேண்டியது, பட் ஆனால் வந்து நாங்கள் ஒன் டே குழந்தை இன்னும் பொசிஷன் வரல அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி 19ஆம் தேதி. ஆக்சுவலி டாக்டர் பார்த்தீங்கன்னா 18 or 19 ரெண்டு ஏதோ ஒரு நாள் ஈவினிங் அட்மிட் ஆகுங்க அப்படின்ட்டாங்க, பெயின் வரல அப்படின்னு. ஆமாம், ஸோ எங்களுக்கு இன்னும் குழந்தை பொசிஷன் வரல, பெயின் வராங்கனால சரி ஓகே நம்ம 19ஆம் தேதி அட்மிட் ஆகலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். இப்போ வரைக்கும் ரம்யா வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. ஸோ வந்து நாளைக்கு புதன்கிழமை 20ஆம் தேதி வந்துட்டு குழந்தை நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த விளாக் ஃபுல்லாகவே வந்து ப்ரெக்னென்சி ஜேர்னி பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவோட ஃப்ளோ அப்படியே பாருங்கள். அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்புறது, குழந்தை பிறக்கிறது, ஜெண்டர் ரிவீல் எல்லாம் இதே வீடியோலேயே ஒரே வீடியோவில் கவர் பண்ணிடுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு இருந்தால் பார்ப்பீங்க, குழந்தைக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இனிமேல் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கம்மியாலாம் எடுத்துச்சாச்சா? எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நிறைய பேர் வந்து நாங்கள் முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த பேக் திங்ஸ் பேக் பண்ணுறது போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ சொன்னவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அதை ஞாபகமே வந்து நிறைய நோட் பண்ணியிருந்தோம். நிறைய நாங்கள் நோட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறதுனால. ஸோ அதனால் திங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி நேரத்துல வீரன்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாத்துக்கலாம். இன்னைக்கு சாயந்திரம் போயிட்டு அவங்க அந்த எக்ஸ்ட்ரா இந்த ஸ்கேனு எல்லாம் ஃபுல் செக்அப் பண்ணாதான் நமக்கு நார்மல் பாசிபிள் தெரியும், தெரிஞ்சிடும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள தெரிஞ்சிடும் அப்படி நார்மல்னா. நாளைக்கு மார்னிங் எல்லாம் குழந்தை பிறந்துரும்ன்றாங்க. ஆமா, ஆபரேஷனும் நார்மலா நாளைக்கு காலையில குழந்தை கையில இருக்கும். ஓகே ஓகே, என்ன பண்றீங்க? வேற கார்ல எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு ட்ரெஸ் எந்த சண்டை கலர் ட்ரெஸ்? லிப்ஸ்டிக் வேற. வெயிட்டா பேக்? மதர், ஐ மீன் எனக்கு, இது பாப்பாக்கு, இது அப்பாக்கு. சரி, பிக்னிக் போற மாதிரி கிளம்பிட்டோம். சாரீஸ் அதெல்லாம் இருக்கு. சிங்கப்பெண் மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கி. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. ஆமா, இது போட்டா கலையாது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம். அது 10 நிமிஷத்தில் கிளம்பிடலாம். ஜாலியா இருக்க கையிலே வந்து எரிஞ்சு படம் வேட்டலை தாய் மாமன் மாமி ரெடி. தங்கச்சிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிடுங்க. அவரோட பாசமா வீடியோகிராஃபர் நீங்க தான். ஆமாடா, நாங்களாம் பிஸியா இருப்போம். ரம்யாவுக்கு முன்னாடி என்ன நீங்க அட்மிட் பண்ணிருக்கோம், ரெண்டு பேரும் போரச ஒரே டைம்ல கண்ணு முடிக்கும். என்னடா
நீர் பாச போகுதே பார்த்தா இப்படி வைக்கிறீங்க. டாடா ரம்யா. டாடா பின்னாடியே வரணும். சவுண்ட் பெஸ்ட். ஓகே மச்சான பத்திரமா கூட்டுவா. நான் பத்திரமா கூட்டுவா. என்னையும் நாளைக்கு பத்திரமா கூட்டிட்டு வரணும். ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுங்க. தம்மியை அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிட்டல் குமாரசாமி ஹாஸ்பிட்டல் ஈரோடு. ஸோ வந்தாச்சு. எடுக்க முடியல. செவ்வாய்க்கிழமை காத்திருக்கும் இடம். போனதுமே பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, சுகர் டெஸ்ட், அப்புறம் இசிஜி ஸ்கேனு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்தது. பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஒரு 60% சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நார்மல் டெலிவரிக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ட்டா, நாங்கள் வந்து சரி ஓகே நார்மல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் நைட்டில் ஒரு 1:00 அப்போ வந்து பயங்கரமாக பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்து பெயின் வந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நடக்க சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் நைட்டை 1 to 2 o'clock வரைக்கும் 1 hour ஃபுல்லாக நடந்துட்டு இருந்தோம். மணி இப்போ காலையில் 5:30. என்ன ரம்யா பண்ணிட்டுருக்கேன்? இது நைட்டு 1 o'clock நல்ல பழி போல அப்படியே தூங்க வச்சிட்டோம். இப்போ வந்து இனிமா கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. 5:30 குளிச்சு ரெடியாக சொல்லியிருக்காங்க. 5:30 காலையில் 7 o'clock போட்டு இன்ட்யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெயின் வந்துச்சு. அது ஜெல் வச்சு அடுத்த செகண்ட்லேருந்தே எக்ஸ்ட்ரீம் பெயின் கிட்டத்தட்ட வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்பயுமே வந்து யாருமே உட்காரவும் விடல படுக்கவும் விடல, எழுந்திரிச்சு வாக்குவோங்க. கிட்டத்தட்ட எனக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் பெயின் பிடிச்சது வந்து 7 o'clock காலையில் வந்தது. 7 o'clockலேருந்து மதியம் 1 o'clock வரைக்குமே வந்து எக்ஸ்ட்ரீம் பெயினில் தான் இருந்தேன். கொஞ்சம் கூட பெயினே குறையில. இருக்க இருக்க வந்து பெயின் வந்து ஸ்டார்டிங்ல கம்மியா இருந்தது, போக போக போகவும் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. அழுதுகிட்டே நடக்கிற ஒரு 7 இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11:30 வரைக்கும் பெயின் சுத்தமா ரம்யாவால தாங்கவே முடியல. அழுதுகிட்டே நடக்கிற நானும் கூட அந்த ரேம்ப் மாதிரி இருக்கும். அந்த டாக்டர் வந்து நீங்க உட்காரவே கூடாது, நடங்க உங்களுக்கு பாசிபிள் பாசிபிள் சொன்னதுனால அவங்களும் சரி நடங்க நடங்கன்னு சொன்னதுனால சரி ரம்யாவுமே வந்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணிடலாம் ட்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா அவளுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தோம். அழுதுகிட்டே எனக்கு அந்த முதுகு பிடிச்சி தள்ளிட்டே போறேன், முடியல. எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கால் வலி வந்தாலே நம்ம எப்படி உட்காந்துருவோம், அந்த பெயின் சொல்லவே முடியாது.
அவள் அழுகிறத பற்றி எனக்கு அழுக வந்துருச்சு. ரெண்டு பேரும் அழுதுகிட்டே நடக்கிறோம், கூட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிற நடந்துருக்கிட்ட 3-4 மணி நேரம் அந்த பெயின்ல எப்படி நடந்தான்னு எனக்கெல்லாம் சத்தியமா ஆச்சரியமா போயிருச்சு. லாஸ்ட்டு ஸ்கேன் டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் இருக்குது, ட்ரை பண்ணால் கன்ஃபார்ம் ஆகிடும், சீக்கிரம் பிறந்துடும், 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸில் பிறந்துடும் சொன்னாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு டெஸ்ட் எடுத்துருச்சு. யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி வந்து குழந்தை பொசிஷன் வந்துருச்சு, ஹெட் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு, பட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போயிடுச்சு. ஸோ குழந்தை இப்படி இருக்கிற குழந்தை இப்படி ஆகிடுச்சு. அதனால் வந்து வயிறு ஒரு பக்கம் தூங்கி போன மாதிரி ஆனதுனால இது நான் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் பெயின் வந்து ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து உடனே நம்ம சிசேஷன் பண்ணிடலாம், 100% வந்து நார்மலுக்கு சான்சஸே கிடையாது அப்படின் மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock மேலேயே ஒரு 1:30 சிசேஷன் சிசேஷன் ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கான ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அதை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போகிற வரைக்கும் ரம்யா ஸ்ட்ராங்காக இருந்தா. அந்த டைமில் கூட நான் தான் கொஞ்சம் எமோஷ்னலாக ரம்யாட்டேன், அந்த உள்ளெல்லாம் இருந்தேன். நர்ஸ்லாம் வந்து ஒன்றும் ஸ்ட்ராங்காக தானே இருக்கா, நீங்கள் எமோஷ்னலாக இருக்கீங்க, நர்ஸ் கூட என்னை கலாய்ச்சாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னோடனே அந்த ட்ரெஸ்லாம் பண்ணி ரம்யா கூப்பிட்டு போகிறப்போ ஓன் அழுவ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அந்த டைமில் யாருமே இல்லை, எல்லாரையும் வெளியில் நிற்க வச்சுட்டாங்க, யாரையுமே உள்ள விடலை, ஹஸ்பண்ட் மட்டும் உள்ளே வாங்க. அதுவும் நான் நர்ஸுங்கிட்ட டாக்டருங்கிட்ட என்ன ப்ளீஸ் பார்க்க விடுங்க பார்க்க விடுங்கன்னு அவ்வளோ தூரம் போராடி உள்ளே போனோம். அப்புறம் ஒரு வழியாக பார்த்தேன், நான் மட்டும் தான் உள்ளே இருந்தேன் ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போகிறப்ப. அந்த மூமெண்ட்டை வந்து என் லைஃப்பில் ஏற்றி எவ்வளோ தூரம் பண்ணாலும் அதை மட்டும் மறக்கவே மாட்டேங்க. சீரியஸாக அது ஒரு அந்த மூமெண்ட்டு வேற மாதிரி ஒரு மூமெண்ட்டு. 2 hours முன்னாடியே வந்து அந்த கரெக்டாக வந்து ஒரு 1.5 hours வந்து ரம்யா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு தான் வந்து குழந்தையே வெளியில் கொண்டாந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க குட்டியூன்னு இடத்துல அவ்வளோ கூட்டம், ஒவ்வொருத்தராக குழந்தை லைனாக கொண்டாந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை கூப்பிடுவாங்க அண்ணா கொண்டாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு குழந்தையாக வருது கரெக்டாக நம்மளது 4வது பேர் ரம்யாவில் அட்டன்டே இறங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் வந்து ரம்யா வந்து நீங்கள் தான் வாங்கினு என்கிட்ட முன்னாடியே எனக்கு பிளான் பண்ணிட்டோம் நான் சொல்லிட்டு நான் போய் வாங்குறேன்ட்டு. அப்புறம் அந்த முஸ்லீம் கிளாஸ் எப்படி கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன், கூப்பிட்டு உடனே கொடுக்கணும்னு விட்டு உள்ளார. என்ன தோணுச்சுன்னா ஆபரேஷன் வந்து சிசேஷன் பண்ணா நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, அனஸ்தீஷியா வந்து முதுகெலும்பு ஊசி போடுவாங்க, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயினா இருக்கும், அது லைஃப் லாங் பெயின் இருக்கும், பேக் பெயின் வரும், அது வரும் இது வரும் சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு டெலிவரிக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அதனாலதான் ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அங்க போய் பார்த்தா அங்கே உண்மை சொல்ல போனா எனக்கு அங்கே சீப்பு தான் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல. நானும் சரி இப்படி ஸ்ட்ரக்சர்ல கூட்டிட்டு போனாங்க. போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் 4 பேர் இருந்தாங்க.
அங்கே அனஸ்தீஷியா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபுல் செட்டப்லாம் பண்ணி போட்டாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு, கை காலம் நடுங்கிடுச்சு. பார்த்துட்டு நீ இப்படி மாயத்த மாதிரி ஆடிட்டு இருந்தீங்கனால உனக்கு அனஸ்தீஷியா ஊசி போட்டால் அதெல்லாம் செல்லாது, போய் பெயின் வந்துடும், பெயின் வந்துடும், அமைதியாருங்கன்னாங்க. அது வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்று அடித்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே அடிச்சதுமே அந்த ஃபுல்லாக ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஒரு சாதா இன்ஜெக்ஷன் மாதிரி தான் இருந்ததுங்க. சத்தியமாக அந்த அனஸ்தீஷியா ஒரு பெயினே சுத்தமாக இல்லை, எனக்கு சுத்தமாக பெயினே தெரியல. இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அனஸ்தீஷியா பெயின்ஃபுல் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு யாரும் நம்பிடாதீங்க. நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், மேபி அது முன்னாடி இருந்திருக்கலாம், பட் இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னிக்கல் நிறைய இருக்கிறதுனால எல்லா டாக்டர்ஸ் அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ சுத்தமாக வந்து அந்த பெயினே தெரியல. ஒரு சாதா இன்ஜெக்ஷன் இடுப்பில் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் போட்டுட்டு எனக்கு போட்ட உடனே வந்து கால் மயக்கூசிலாம் இல்லை. அனஸ்தீஷியா போட்டதுமே இந்த இடுப்புக்கு கீழே எதுவுமே எனக்கு வேலை செய்யலை. கால் நான் மூவ் பண்ணலாம் ட்ரை பண்ணால் மூவ் கூட பண்ண முடியல. அப்புறம் ஒரு குளுக்கோஸ் மட்டும் தான் போட்டுருவேன். எனக்கு குளுக்கோஸ் போடுற ஊசி பெயின் தான் இருந்ததே தவிர மற்றபடி எனக்கு எந்த பெயினுமே தெரியல. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் வந்து நான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தான் இருக்கேன்றது எனக்கு தெரியாது. நான் அனஸ்தீஷியா போட்டுட்டு வேற ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அங்கே தான் நமக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நினச்சி நான் பாட படுத்துட்டு இருந்தேன். டாக்டர் வந்து பேச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியாமா, நல்லா இருக்கியாமா, நல்லா இருக்கியாமான்னு அடிக்கடி கேட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுறீங்க, ஜாப் போறீங்களா, படிச்சுட்டு இருக்கீங்களா, அது மாதிரி நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அவங்க எல்லாம் நல்ல நேரம் பார்க்க டைம் இல்லையாட்ருக்கு, அதனால அப்படி நெக்ஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு குழந்தை கதற சவுண்டு கேட்டுது. இதுதான் அந்த கூத்தே நடந்தது. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது அந்த ரூம்ல யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். ஓ, நமக்கு தான் குழந்த பிறந்துச்சு அப்படின்றது எனக்கு அப்போதான் தெரிஞ்சது. ஏன்னா வந்து எனக்கு சுத்தமா தெரியல, நான் யாரும் கூடி போவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு குழந்த கத்துற சவுண்டு, அப்புறம் கட் பண்ணிட்டு டைம் 1:44 கேர்ள் பேபி அப்படின்றாங்க. அப்புறம் எனக்கா பிறந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். மீதி இருக்கவங்க தங்கம் அம்மா எங்க தாய் மாமா நல்ல சிச்சாப்போ மிட்டாள் நீ கண்ணத்தில் முத்தமிட்டாள். அப்புறம் மறுபடியும் வந்து அந்த 2 hours அப்சர்வேஷனை வச்சதுக்கு அப்புறமா தான் எங்கள் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரூம் ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்தா அந்த எல்லா ரூம்ஸுமே எனக்கு டெலிவரி ஆன டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்த பிறந்திருக்கு. மேக்ஸிமம் நிறைய நார்மல் டெலிவரி ஆப்ரேஷனு எல்லாத்துக்குமே அந்த ரூம் அந்த ஃப்ளோரே களைகட்டி தான் இருந்தது. எல்லா ரூம்ஸ்லையுமே வந்து பலூன்ஸ் தான். ஃபீமேல் கேர்ள் பேபி பிறந்தா வந்து பிங்க் கலர் பலூன், 3 balloons போட்டு இட்ஸ் எ கேர்ள் போட்டிருப்பாங்க. பாய் பேபின்னா ப்ளூ கலர் பலூனு. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா ரூம்ஸுமே போட்டிருந்தாங்க. ஸோ கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தா இட்ஸ் எ கேர்ள் பேபி. நாங்கள் ஒருத்த முன்னாடி ஃபுல் செட்டப் பண்ணி வச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். அப்புறம் போயிட்டு அப்புறம் அவங்க ஒன் டே வந்து கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எல்லாம் இருக்கணும், எந்திரிக்கவே கூடாது அப்படின்றாங்க. ஸோ ஒன் டே ஃபுல்லுமே நான் படுத்துகிட்டே தான் இருந்தேன். அதே சமயம் 1 hour வந்து எனக்கு தனியாக ஒரு அட்டண்டர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, நர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டாங்க, பாப்பாக்கு தனியாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு குறையுமே நாங்கள் சொல்லவே மாட்டோம். 100-200 marks தருவேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா அவங்க பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த ரெண்டுமே நான் பார்த்துட்டேன். அந்த ஹாஸ்பிட்டல் நார்மல் டெலிவரிக்கு என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. சி செக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது கைட் பண்ணுறதுலேருந்து டாக்டருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். டாக்டர்ஸை விட அங்கே நர்ஸுங்க ரொம்ப ரொம்ப சூப்பர். எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க, ஜாலியாக ஃபேமிலி மெம்பர் மாதிரி பேசிக்கிட்டு நல்ல ஏஜ் ஆனவங்க வரைக்கும் எல்லாருமே நல்ல ஜாலி டைப் தான். ஏன்னா எனக்கு லேபர் ரூம்ல வந்து நான் அவ்வளோ பேரை தாங்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அவங்க கூட சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிட்டு சரிதான பேசிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு நமக்கு அந்த பெயின் இருக்கதே தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. வந்து கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணாங்க, எல்லாமே A to Z ஃபுல்லுமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஒரு
சின்னதா நம்ம ஏதாவது ஒன்னு எக்ஸ்ட்ரா பேசிட்டா கூட ஒரு துளி கூட மூஞ்ச கட்டவே இல்லை யாருமே. அந்த அளவுக்கு நல்லா டேக் கேர் பண்ணிட்டாங்க. எதுவுமே நீங்க ஒர்க் பண்ண கூடாது, எந்திரிக்க கூடாது, நடக்க கூடாது, அப்படியே படுத்துட்டே தான் இருந்தேன். திரும்பி கூட படுக்க முடியல, ஒரே போர்ஷன் படுத்துட்டே தான் இருந்தேன். செகண்ட் டே அப்பதான் வந்து எந்திரிச்சு கொஞ்சம் வாக் போங்க அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு இந்த பெட்டை விட்டு எழுந்திருச்சு வெளியில போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் என்ன நடக்குதுன்றதே எனக்கு அப்பதான் சுயமா தெரிஞ்சது. அப்புறம் எழுந்திரிச்சு நல்லா வாக் போக வச்சு, பட் நர்ஸுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. வாக் போக வச்சு அப்புறமா அடுத்த நாள் வந்து ஃபுல்லா சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நான்வெஜ்ல இருந்து வெஜ் எல்லாமே சாப்பிட வச்சு வயிறுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுதா என்ன, அவங்க நல்லா கியூர் ஆயிட்டாங்களா அப்படின்றத ஏ டு இஸ்ட் பாத்துட்டு தான் டிஸ்சார்ஜே பண்ணிருக்காங்க. நாங்க சொல்றத விட காட்டிடுறோம் எங்க பாப்பாவை. பேபி 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 என்னடா டெலிவரி ஆயிட்டு வாக்கிங் நடக்கிறேன் அப்படி ஆகி போச்சு. அதான் பிஓ பாடி கார்டா ரம்யாவா? கிளம்பியாச்சு. சார் வரப்ப லக்கேஜ் கம்மியா கொண்டு வந்தோம், போறப்ப நிறைய லக்கேஜ் எடுத்துட்டு போறோம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே வந்து நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுவுமே வந்து நல்லா மானிட்டர் பண்ணிட்டு எல்லாம் ஓகேனதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தாயும் நல்லா இருக்காங்க, சேயும் நல்லா இருக்காங்க. பாப்பா வந்து அந்த முன்னாடி தான் அழகாக தூங்கிட்டு இருக்கேன் குட்டி தங்கம். ஸோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் பொண்ணு பிறந்ததுக்கப்ப எங்கள் ஃபேமிலியிலே முதல் பொண் குழந்தை. எங்கள் ஆயா ஹாஸ்பிட்டலில் வந்து சொன்னாங்க எங்கள் மாமியாருக்கு பையன்தான், எனக்கு பையன்தான், அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பாவுக்கும் முதல்ல பையன்தான், எங்களுக்கும் எங்கள் வீட்லேயும் பசங்க தான். அஞ்சு ஜென்ரேஷனுக்கு அப்புறமா முதல் குழந்தை பெண் குழந்தை எங்களுக்கு பிறக்குது. அது புதன்கிழமை. ஆமாம், அந்த செயினை பிரேக் பண்ணிட்டோம். ஸோ வந்து எல்லாருக்கும் சரியான ஹாப்பி. ஸோ இவங்க வீட்லேயுமே வந்துட்டு பொண்ணு பிறக்கணும், பொண்ணு பிறக்கணும். தன்யாவுக்குமே பொண்ணு ரொம்ப ஆசை, குட்டி குட்டியாக ட்ரெஸ் வாங்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். இந்த கடைக்கெல்லாம் போனால் இந்த பொண்ணுங்க செக்ஷன் தான் பார்க்க நல்லா கலர்ஸ்லாம் நல்லா இருக்கும். இந்த குட்டி குட்டி ஃப்ராக் அப்புறமா இந்த பட்டுப்பாவோட இதெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். எனக்கு அதுக்குமே பொண்ணுன்னா ரொம்ப. ஸோ அதே மாதிரியே வந்து ரொம்ப சூப்பர் நேரம், எல்லாமே செமையாக இருக்குங்க. ஸோ புதன்கிழமை ஒரு மதியம் 1:44 சூப்பராக இருந்தது. ஸோ நாளுமே முகூர்த்த நாள்னால நாள்லாம் விடுங்க, அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சூப்பராக இருக்காங்க. பாப்பா நல்லா குட்டி பாப்பா, குட்டி லட்டு அழகாக இருக்குது. ஸோ வந்து அப்கமிங் டேஸில் உங்களுக்கு புரியும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி கமெண்ட் வந்து நாங்கள் ரிப்ளை பண்ண டைம் இருக்குமா என்னென்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் எல்லாமே படிச்சிருவோம். மேக்ஸிமம் எல்லாம் படிச்சிடும், பட் ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ரிப்ளை பண்ண வரலன்னு கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. ரம்யா தூக்கி மூணு நாள் ஆகுது, அதை என் மூஞ்சி இப்படி வீங்கிருக்கு. ரிப்ளை பண்ண செக்ஷன்னா என்னோட செக்ஷன் தான், பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கன்ஃபார்ம் என்னால் முடியுமான்னு சொல்ல முடியும். இது வரைக்குமே வந்து நீங்கள் பார்க்க நம்ம வீடியோவில் வர அத்தனை கமெண்ட்கான ரிப்ளைமே ரம்யா பண்ணுறது தான். ரம்யா உட்காந்து அழகாக அப்படி ஒவ்வொருத்தர் ரிப்ளை பண்ணிருப்பேன், நான் லைக் மட்டும் தான் பண்ணிப்பேன் ஏன்னா அதனால். ஸோ இப்போ ரம்யா பாருங்க தூங்கி மூணு நாள் ஆகுது, இனிமேல் இந்த டியூட்டி தான், அதை தெரிஞ்சது தான் எல்லாத்துக்கும். ஸோ வந்து மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி
பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் விஷ் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிகள். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பட் அடுத்த வீடியோ எப்போன்னு எங்களுக்கு தெரில, எடுக்க டைம் இருக்குமான்னு தெரில. ஆல்ரெடி பல வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்டாக் இருக்குது, அந்த வளகாப்பு வீடியோ அது வந்து அடுத்த வீடியோ எல்லாம் போட்டுறேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வளகாப்பு வீடியோ வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போடலான்னு பார்த்தோம். பட் நம்ம முன்னாடி அட்மிட் ஆனதுனால போட முடியல. பட் நாங்கள் இப்போ அடுத்த லேட்டராக போடுறோம். ஓகே, டாடா.